பொதுவாக நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து வச்சுருப்போம். லேப்டாப் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து டக்குன்னு வந்து ஆஃப் ஆகுது. ஒருவேளை பேட்டரி லோ ஆகி இண்டிகேஷன் காமிச்சு நீங்கள் கண்டுக்காம விட்டுறது அது ஆஃப் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பேட்டரி இண்டிகேஷன் லோ ஆன உடனே நம்ம வந்து அதை வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜில் போட்டுருவோம். ஸோ பட் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இந்த யூபிஎஸ் எதுக்குனாக்கா லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டரி என்ன வேலை பார்க்குதோ அதே வேலை தான் அந்த யூபிஎஸ் பார்க்குது. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து பவர் லைன்லேருந்து எடுத்துருக்கோம் நம்ம சிஸ்டமுக்கு கனெக்ஷன் டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி எடுத்துருக்கும் போது நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பவர் கட் ஆயிடுச்சினாலோ இல்லை பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுனாலோ நம்மளுக்கு வந்து சிஸ்டம் வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணி இருக்கும்போது சேவ் பண்ணாத சில விஷயங்கள் போயிடும். அதுபோக நமக்கு அதாவது சிஸ்டமில் யூஸ் பண்ணுற இந்த மதர் போர்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் நிறையா உண்டு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறது தான் இந்த மாதிரி யூபிஎஸ் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது இது வந்து எப்படின்னாக்கா ஸ்டெபிலைசராகவும் ஒர்க் பண்ணும், அஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு பேக்கப் பேட்டரியும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸும் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் வேலையை வந்து பார்க்கும். அது இது வந்து டபுள் த உங்களுக்கு வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த யூபிஎஸ் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி பேட்டரிஸில் தான் இயங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒருவேளை வந்து இந்த யூபிஎஸ் வந்து 2500 கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னு வச்சிங்கன்னா இது வந்து 12 volt 7AH பேட்டரி அதுதான் நம்ம ஏற்கனவே இதில் இருந்தது. இந்த 12 volt நமக்கு தெரியும். அந்த 7AH அப்படின்னா என்ன நிறையா பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். 7AH அப்படிங்கிறது வந்து 7 ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஆம்பியர் வோல்ட் வாட் அப்புறம் வந்து ஓம் இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த பவர் சாக்கெட்லேருந்து வர்றதுக்கு பேர் வந்து வோல்ட். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா அது வந்து இந்த ஆம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போய் ஒரு பல்பில் கனெக்ட் ஆகிற இடம் இருக்குல்ல அது வந்து ஓம் சொல்லுவோம். உள்ளே வந்து இந்த பல்பு வந்து கனெக்ட் ஆகி உள்ளே கரண்ட் பாஸ் ஆகி அது வந்து லைட் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த லைட் எழுகிற அந்த எரிகிற வெளிச்சம் வருது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து இது வந்து பிரிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு ஆம்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1 volt யூஸ் பண்ணுது உங்கள் சிஸ்டம் அப்படின்னாக்கா 1 volt அப்போ இது வந்து 7AH 7 மணி நேரத்துக்கு உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகும். 1 மணி நேரத்துக்கு 1 volt அப்படின்னு கணக்கு பண்ணோம்னாக்கா இது வந்து 7AH பேட்டரி அப்படிங்கிறதுனால 7 hours ரன் ஆகும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் வச்சுருந்தேன். இப்போ வந்து 1 volt வந்து 35 volts அப்படின்னு கணக்கு வச்சிட்டீங்கன்னா இப்போ நம்ம சிஸ்டம் வந்து 35 watts தான் எடுக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா இந்த 7 amp அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 1 மணி நேரத்துக்கு 35 volt அப்படி எடுக்குதுனாக்கா 7 மணி நேரத்துக்கு அதை எடுக்கும் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கணக்கு. பட் நம்ம சிஸ்டம் வந்து கூடுதலாக எடுக்கும் ஏன்னா நம்ம எல்இடி ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 minutes to 5 minutes பேக்கப் தான் இந்த 7AH பேட்டரியில் கிடைக்கும். இதுவே வந்து 14AH பேட்டரியை 14AH அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாங்கனாக்கா உங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம், அதாவது பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் கூட. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பேட்டரி யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்ன இந்த மாதிரி யூபிஎஸ்ல உள்ள பேட்டரி வந்து போயிடுச்சுனாலோ சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் போச்சுனாலோ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம போய் சர்வீஸ் கொடுப்போம். அவங்க வந்து இந்த பேட்டரியை சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு வேற பேட்டரி போட்டு நம்ம கொடுப்பாங்க. இதில் என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து 2 battery இந்த மாதிரி 2 battery இது வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது 1 battery ஃபால்ட்டாக இருக்கலாம், 1 battery ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கலாம், இல்லைன்னா 1 battery பாதி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கலாம், இல்லை 1 battery மட்டும் சுத்தமாக போயிருக்கலாம். ஸோ அப்படி கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொடுத்தீங்கனாக்கா சம்டைம்ஸ் என்ன ஆகுனாக்க இப்போ நான் லாஸ்ட் டைம் கொடுத்தப்போ எனக்கு உள்ளேருந்து 1 battery மட்டும் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2000 rupees இந்த மாதிரி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1500 நம்ம வாங்கினாங்க 1 battery மட்டும் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு. ஆனால் உள்ளே 2 battery இருந்தது. ஸோ அந்த 2 battery நமக்கு உள்ளே 2 battery இருக்குங்கிற நம்மளோட அவேர்னஸ் இல்லாதனால என்னன்னாக்கா அவங்க வந்து அந்த 1 battery மட்டும் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு ஒரு 2000 rupees அப்படி சார்ஜ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. நமக்கும் வந்து ஒரு கொஞ்சம் நாள் தான் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேட்டரி போயிடும், மறுபடியும் நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் கொடுப்போம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இந்த தடவை நானே ஓப்பன் பண்ணி அதை நானே வந்து பேட்டரியை சேஞ்ச் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். ஆன்லைனில் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பிராண்டட் பேட்டரி. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து 1500 ஸ்டார்ட் ஆகி 1200 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2500 வரைக்கும் இந்த ஒரு பேட்டரியோட காஸ்ட்டே வருது. ஸோ நான் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நார்மல் பிராண்டட் இல்லாத ஒரு பேட்டரி வாங்கணும்னா கூட நமக்கு வந்து 1100 மேலே தான் இருக்குது. பட் நான் வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டரில் போய் இந்த மாதிரி பேட்டரி மட்டும் இருக்குமான்னு கேட்டவொன்னே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேட்டரி எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் நாங்கள் வந்து 950 அப்படின்னாங்க. ஸோ ஒரு 950 ரூபீஸ்க்கு 2 battery வாங்கியாச்சு நம்ம.
இப்ப இந்த ரெண்டு பேட்டரியோட காஸ்ட் எவ்வளவுனாக்கா 2000 ரூபீஸ். ஆனா அவங்க இந்த ஒரு பேட்டரி தான் எனக்கு வந்து மாத்திட்டு 2000 ரூபீஸ் கிட்ட நமக்கு 2000 ரூபீஸ்க்கு மேலேயே வாங்கினாங்க, ஆல்மோஸ்ட் 2700 நினைக்கிறேன். ஸோ அவங்க சர்வீஸ் காஸ்ட்லாம் சேர்த்து போட்டு பண்ணாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூபிஎஸ் சின்ன சின்ன ஃபால்ட் வந்தாக்கா அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்மளே ஓனாக ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ யூபிஎஸ் இல்லாமல் நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக யூபிஎஸ் வேணும். பட் நம்ம ஹோமுக்கு ஒரு யூபிஎஸ் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த யூபிஎஸ் கனெக்ஷன்ல நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுலயும் என்ன பிரச்சனை வருதுனாக்கா அது வந்து பவர் கட் ஆகும் போது அது வந்து அந்த பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சர்டன் பீரியட் டைமுக்கு எடுத்துக்கிட்டு தான் வந்து இந்த பவருக்கு கன்வெர்ட் ஆகுதுனால சிஸ்டம் வந்து எனக்கு ஆஃப் ஆயிருது. அங்க பவர் கட் ஆனவுடனே ஆஃப் ஆகுது, மறுபடியும் ஆனா நமக்கு பவர் சப்ளை வரும். ஆனாக்கா சிஸ்டம் வந்து கண்டினியூஸா ரன் ஆகுது கிடையாது, அதுவும் கட் ஆகிட்டு தான் மறுபடியும் வருது. ஸோ அதுக்கு பெஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி யூபிஎஸ் பயன்படுத்துறது தான் பெஸ்ட். ஏன்னா ஸ்டெபிலைசர் இருக்கு, ஆல்ரெடி வந்து எஸ்எம்பிஎஸ்லையும் ஸ்டெபிலைசர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டரி வந்து வெளியில வாங்கி மாத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதை வந்து எப்படி மாத்துறதுங்கிறது தான் நான் சொல்ல போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 கேபிள் அட்டாச் பண்ணிட்டு உள்ள வச்சு நம்ம ஸ்க்ரூ போட போறோம், அவ்வளவுதான். மற்றபடி எந்த விதமான காம்ப்ளிகேட்டடான விஷயமே இருக்காது. அதனால இதை வந்து நீங்க தூக்கிட்டு போய் வெளியில போய் கடையில கொடுத்து நீங்க காஸ்ட் கூட கொடுத்து பண்றதுக்கு நீங்களே வந்து இந்த மாதிரி பேட்டரி வந்து சர்வீஸ் சென்டர்ஸ்ல கிடைக்கும். எவ்வளவு அதாவது 12V 7Ah பேட்டரியோ இல்லை 12V 14Ah பேட்டரியோ என்ன கிடைச்சாலுமே நீங்களே வாங்கி இதை டைரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. இப்போ நான் இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த யூபிஎஸ்க்கு அடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும், அவ்வளோதான். அதோட அந்த 4 ஸ்க்ரூவும் வந்து நீங்கள் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 4 ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து யூபிஎஸ்குள்ளே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பேட்டரியில் எவ்வளோ பவர் வருது, இந்த பேட்டரியில் எவ்வளோ பவர் வருது அப்படின்றத நான் வந்து முதல்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேட்டரியை செக் பண்ணுவோம், அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேட்டரியும் செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இருக்கும். இந்த 2 வந்து நம்ம வந்து இந்த ரெட்டை வந்து ரெட்லேயும் பிளாக்கை வந்து பிளாக்லேயும் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் வந்து இது வந்து 12V பேட்டரி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து 20V சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறோம் மல்டிமீட்டரில். ஸோ இப்போ வந்து நம்ம 20V செட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து ரெட்டை ரெட்லேயும் பிளாக்கை பிளாக்லேயும் வைப்போம் நம்மக்கு. ரெட்டை ரெட்டில் வச்சாச்சு, பிளாக்கை வச்சோம்னாக்கா உங்களுக்கு வந்து பாருங்கள் 8 தான் காமிக்குது. ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து 12 காமிக்கணும் இல்லையா, 7, 8 அவ்வளோ தான் காமிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரியை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதில் ரெட்டையும் இதில் பிளாக்கையும் வச்சாக்கா எவ்வளோ பவர் வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா 12V உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பேட்டரியும் செக் பண்ணிக்குவோம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா நமக்கு சேம் அதே 12V வந்து நமக்கு காமிக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து புது பேட்டரி, நமக்கு பர்ஃபெக்டான அந்த வோல்ட் கணக்கை காமிக்குது. இது வந்து ஓல்டு பேட்டரி, இது வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை சேஞ்ச் ஓவர் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் அதே மாதிரி ஒரு ரெட்டும் ஒரு பிளாக் கலர் கேபிள் 2 கேபிளுமே வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 கேபிளை தான் நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ரெட்டை ரெட்லையும் பிளாக்கை வந்து பிளாக்லேயும் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேட்டரி டு பேட்டரி கனெக்ட் பண்ணுற கேபிள் இது. இது வந்து ரெட்டை ரெட்லேயும் பிளாக் பிளாக்லேயும் நம்ம வந்து செட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி எடுப்போம். ஸோ இந்த ஆங்கிளில் வந்து 2 பேட்டரி நம்ம வந்து வைக்க முடியாது. ஸோ இந்த எந்த ஆங்கிள் இருக்கும்னாக்கா நம்ம வந்து இப்படி பெட் பொசிஷனில் தான் வைப்போம். அது இந்த பொசிஷனில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ இந்த பொசிஷனில் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிளாக்கை மாட்டிடுவோம் நம்ம. பிளாக்கை மாட்டியாச்சு. தென் இதில் கனெக்ட் பண்ணுறது இதில் கனெக்ட் பண்ணிடுவோம்.
ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக நம்ம இந்த ரெட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இங்கே யூபிஎஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் எஃபெக்ட் என்னென்னு. உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக நிற்கிது பார்த்தீங்களா, ஸோ இதுலேயே தெரிஞ்சிடும், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவராலாக வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டு நம்ம இதை வந்து இது பண்ணுவோம், லாக் பண்ணுவோம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக மாட்டியாச்சு. ஸோ இனிமே வந்து நம்ம ஃபைனலான அந்த ஸ்க்ரூ போட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூபிஎஸ்ஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஸ்டீல் பண்ணிருந்தாங்க. இப்போ யூபிஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம சிபி ஆன் பண்ணிட்டு சிஸ்டம் ஆன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பவரை கட் பண்ணுவோம். பவரை கட் பண்ணாக்கா என்ன ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பவரை கட் பண்ண உடனே யூபிஎஸ் வந்து அதோட கனெக்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் சிஸ்டம் ஃபுல்லாத்தையுமே. ஸோ அது எவ்வளோ நேரம் பேக்கப் நிற்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னால் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ 1 இயருக்குள்ளே போச்சுனாக்கா அந்த பேட்டரிஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஃபைன் கிரிட் ப்ரோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து சிஸ்டம் வந்து ரெடியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பவர் சப்ளையை கட் பண்ணி பார்ப்போம். ஸோ பவர் சப்ளைக்கு 2 ஸ்விட்ச் இருக்குது, ஒன்று அந்த பக்கமே இருக்குது, இன்னொன்று வந்து இந்த சைடு மெயின் பவர் ஸ்விட்ச் இருக்குது. நான் வந்து மெயின் பவர் தான் வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். ஸோ மெயின் பவர் கட் பண்ணியாச்சு, நமக்கு சிஸ்டம் வந்து ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே யூபிஎஸ் வந்து பேட்டரி மோடுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு டீப் சவுண்ட் கேட்கும். ஸோ யூபிஎஸ் வந்து இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்மளே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூபிஎஸ் ஃபால்ட்டாக இருந்தாக்கா நீங்களே பேட்டரியை ஜஸ்ட் போய் சர்வீஸ் சென்டரில் பேட்டரியை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுறதுல யூபிஎஸ் ஒர்க் ஆகும். நீங்கள் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஜென்வினாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, அதே சமயத்தில் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. இல்லை கொடுத்துட்டு சப்போஸ் வந்து நமக்கு ரொம்ப நாள் வரல அப்படின்னாக்கா அவங்க மறுபடியும் போய் நீ அதே சர்வீஸ் சென்டர் கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சார் அது வந்து உங்கள் யூபிஎஸ் ஃபால்ட்டாக இருக்கும், உங்கள் யூபிஎஸ்ஸை மாற்றுங்க, போர்டு ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நம்மளும் வேறு வழி இல்லாமல் அதை கேட்டு தான் ஆகணும். கேட்டுட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளே செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே தெரிஞ்சு வச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.